ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கன் குழம்பு எப்படி வைக்கலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு தேவையான பொருட்களை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாங்க. ஒரு பெரிய வெங்காயம், நான் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேங்க. நீங்க மீடியம் சைஸா இருந்தா ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன தக்காளி, ரொம்ப போட்டீங்கன்னா புளிச்சிட்டு இருக்கோங்க, அதனால ஒரு சின்ன தக்காளி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையில கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் பிரியாணி இலை, கொஞ்சம் லவங்கம், நாலு லவங்கம், ரெண்டு ஏலக்காய், சின்ன கல்பாசி, ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் சோம்புங்க. வாங்க எப்படி மசாலா வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலி எடுத்துக்கோங்க, அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அதில் நம்ம வறுக்கிறதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுடுவாங்க. இந்த அளவுக்கு லைட்டாக வறுத்தா போதுங்க. ரொம்ப கரிஞ்சிடாம பார்த்துக்கோங்க. கீயை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க மசாலாலாம் வறுக்கும் போது. ஆனியன் கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. நான் இப்போ இதில் வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. தக்காளி கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. ஓரளவுக்கு வதங்கினோடனே நம்ம நாலு ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு குழம்பு என்ன அளவுக்கு தேவையோ அதுக்கு அந்த மாதிரி கொத்தமல்லி தூளும் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாங்க. நான் வந்து ஹாஃப் கேஜி சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு போட்டிருக்கேங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளுங்க. அதுதாங்க இதை நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாங்க மிக்சியில். இப்போ மசாலாலாம் நல்லா இதாகிடுச்சுங்க. நம்ம வந்து ஸ்டவ் வந்து இப்போ ஆஃப் பண்ணிட்டு வானலை தனியாக எடுத்து வச்சு வச்சுங்க. இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. சிக்கன் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு ஹாஃப் வெங்காயம் எடுத்துருக்கேங்க. ஒரு பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கோங்க. வாங்க இப்போ எப்படி சிக்கன் குழம்பு தாளிக்கலாம் பார்க்கலாம். இப்போ வானல் நல்லா காஞ்சிருச்சுங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க வானலில். வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக இதில் சால்ட் போட்டுக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோங்க. நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிடுச்சுங்க. சிக்கன் போட்டுடலாங்க. அரை கிலோ சிக்கன் போ எடுத்துருக்கேங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஏற்கனவே நான் வந்து சிக்கனை வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. அதனால் நான் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் அதிகமாக போட்டிங்கன்னா கலர் வந்து மஞ்சளாக இருக்குங்க. அதனால் மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ அதை வந்து மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சு நம்ம போய் மசாலா வந்து அரைச்சி வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இப்போ நல்லா மஞ்சள் தூள் போட்டு கலந்து விட்டுட்டேங்க. இதை வந்து மூடி வச்சிடலாங்க. இதில் சிக்கன்லேருந்து நீர் விடுங்க. நம்ம வந்து வாட்டர் எதுவும் ஊற்ற வேணாம். இப்போ வந்து நம்ம இதை மூடி வச்சிடலாங்க. மசாலாவை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டேங்க. இப்போ போய் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க. மசாலா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க. இப்போ வந்து நம்ம குழம்புல வந்து ஆட் பண்ணிடலாங்க. பாருங்க சிக்கன்ல இருந்து நீர் விட்டுருக்குங்க. இந்த தண்ணியே போதுங்க.
இப்போ நம்ம வந்து அரைச்சு வச்சிருக்க மசாலா வந்து இதில் ஊற்றிடலாங்க. ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாங்க. இந்த மசாலாவை வந்து சிக்கன்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. இப்படியே வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் வேகட்டோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வாட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன் வந்து மசாலாவில் ஃபஸ்ட்டு சிக்கன் போட்டு பரட்டுறோன்னா அப்போதாங்க சிக்கனில் வந்து அந்த மசாலா வந்து ஓட்டும். அதனால கொஞ்ச நேரம் சிக்கனில் அந்த மசாலா ஓட்டுற வரைக்கும் கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டு தண்ணி நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆனோடனே நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா ட்ரை ஆயிருச்சுங்க. வாட்டர் இல்லைங்க, இனிமேல் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு வந்து திக்னஸ் உங்களுக்கு வந்து கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை தண்ணி மாதிரி வேணும்னா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மறுபடியும் வந்து நம்ம தேங்காய் வந்து அரைச்சி ஊற்ற போகிறோங்க இந்த குழம்புல. அதனால நான் வந்து இன்னும் கொஞ்சம் வாட்டர் வந்து ஆட் பண்ண போகிறேங்க. நான் இப்போ சாத்துக்கு வைக்கிறனால நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிருக்கேங்க. இட்லி தோசைக்குன்னா நீங்கள் தண்ணி லெவல் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து சால்ட் ஆட் பண்ணிடலாங்க. உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. 10 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்ப்போம். அதுக்குள்ள குழம்புக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் வந்து ரெடி பண்ண போறோங்க. அதுக்கு வந்து ஒரு கப் வந்து தேங்காய் துருவல், ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் கசகசா, இப்போ இது மூணையும் சேர்த்து நம்ம மையை வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாங்க. வாங்க, தேங்காய் சோம்பு கசகசா பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோங்க. இனிமேல் வந்து இதை வந்து குழம்புல ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ சிக்கனை வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க. நான் இப்போ வந்து தேங்காய் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ண போறீங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வச்சுட்டு 2 கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ அவ்வளோதாங்க, கலக்கி விட்டுட்டேங்க தேங்காய் வந்து ஊத்துட்டு. இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாங்க. இப்போ உங்களுக்கு உப்பு குடிச்சு பாருங்க, உப்பு கம்மியா இருந்ததுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, மூடி வச்சு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சா, கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணா சிக்கன் குழம்பு ரெடி ஆயிருங்க. இப்போ சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இதை பவுலில் ஊற்றி சர்வ் பண்ணிடலாங்க. சுவையான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சுவையான சிக்கன் குழம்பு தயாராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.